அத்தியாயம் 39. தெரசே நொய்மன், அருட்காயங்களை தாங்கும் கத்தோலிக்க அன்னை. இந்தியாவிற்கு திரும்பவும். நான் உனக்காக 15 வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து விட்டேன். நான் சீக்கிரத்தில் தேகத்தை விட்டு நீங்கி ஒளிமயமான இருப்பிடத்திற்கு சென்று விடுவேன். யோகானந்தா, வந்து சேரவும். என்னுடைய மவுண்ட் வாஷிங்டன் தலைமையகத்தில் நான் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் திடுக்கிடும்படியாக என் உள்மனதில் ஒலித்தது. கண்மூடி திறப்பதற்குள் 10,000 மைல்கள் கடந்து அவருடைய செய்தி ஒரு மின்னல் வெட்டு போல் என் நிலையை துளைத்தது. 15 வருடங்கள், ஆம், இப்பொழுது 1935 என்பதை நான் உணர்ந்தேன். என் குருவின் உபதேசங்களை அமெரிக்காவில் பரப்புவதில் நான் 15 வருடங்களை கழித்திருக்கிறேன். இப்பொழுது அவர் என்னை திரும்ப அழைக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் என் அனுபவத்தை என் அருமை நண்பர் திரு ஜேம்ஸ் ஜே லின் என்பவரிடம் விவரித்தேன். அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் தினசரி கிரியா பயிற்சியினால் மிக குறிப்பிடும்படியாக இருந்தது. அதனால் நான் அவரை அடிக்கடி லின் முனிவர் என்று அழைத்தேன். அவரிடமும் மற்ற அநேக மேலை நாட்டவர்களிடமும் புராதன யோக மார்க்கத்தின் மூலமாக உண்மையான ஆத்ம ஞானமடைந்த முனிவர்களை மேலை நாடுகள் கூட தோற்றுவிக்கும் என்ற பாபாஜியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருப்பதை நான் மகிழ்ச்சியுடன் காண்கிறேன். திரு லின் என் பிரயாணத்திற்காக தாராள மனத்துடன் நன்கொடை தருவதாக வற்புறுத்தி கூறினார். இவ்வாறு நிதி பிரச்சினை தீர்ந்ததும் நான் ஐரோப்பா வழியாக இந்தியாவிற்கு கப்பலில் செல்ல ஏற்பாடுகள் செய்தேன். 1935 மார்ச் மாதத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பை கலிபோர்னியா மாகாணத்தின் சட்டங்களின்படி சமய சார்பற்ற லாபம் கருதாத ஒரு கழகமாக எப்பொழுதும் நிலைத்திருக்கும் விதத்தில் சாசனப்படுத்தினேன். செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்கு நான் எழுதிய அனைத்து புத்தகங்களின் உரிமைகள் உட்பட என் எல்லா சொத்துக்களையும் நன்கொடையாக்கினேன். மற்ற அநேக சமய மற்றும் கல்வி சம்பந்தமான நிறுவனங்களைப் போலவே செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பும் அங்கத்தினர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்கொடைகளையும் அறக்கட்டளைகளையும் ஆதாரமாக கொண்டுள்ளது. நான் திரும்பி வருவேன். நான் என் மாணவர்களிடம் கூறினேன், அமெரிக்காவை நான் என்றும் மறக்க மாட்டேன். லாஸ் ஏஞ்சலிஸில் அன்பான நண்பர்கள் எனக்கு விடை கொடுக்க அளித்த விருந்தின் பொழுது அவர்கள் முகங்களை அதிக நேரம் நோக்கியவாறு இருந்தேன். மேலும், இறைவனே, நீயே யாவற்றையும் அளிப்பவன் என்று எவர் நினைவில் வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு மனிதர்களிடையே இனிய நட்பிற்கு என்றுமே பஞ்சமில்லை என்று நன்றியுடன் நினைத்துக் கொண்டேன். 1935 June 9 நான் யூரோப்பா என்ற கப்பல் நியூயார்க்கிலிருந்து பயணமானேன். என்னுடன் இரு மாணவர்கள், என் காரியதரிசி திரு சி ரிச்சர்ட் ரைட் மற்றும் சின்சினாட்டியிலிருந்து செல்வி எட்டி பிளெட்ஷ் என்ற மூதாட்டியும் வந்தார்கள். கடந்த பரபரப்பான வாரங்களுக்கு பிறகு வரவேற்கத்தகுந்த ஒரு மாறுதலான கடலின் அமைதி நிறைந்த தினங்களை நாங்கள் ரசித்து அனுபவித்தோம். எங்களுடைய ஓய்வு காலம் மிக குறுகியதாகவே இருந்தது. நவீன கப்பல்களின் வேகம் சில வருந்தத்தக்க அம்சங்களை கொண்டுள்ளதாகவே இருக்கிறது. ஆர்வம் நிறைந்த வேறெந்த சுற்றுலா பயணிகள் குழுவைப் போலவே நாங்கள் மிக பெரியதும் பழமையானதுமான லண்டன் மாநகரை சுற்றி வந்தோம். நாங்கள் அங்கு சென்றடைந்த மறுநாள் காக்ஸ்டன் ஹால் என்னுமிடத்தில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுவதற்கு நான் அழைக்கப்பட்டேன். அங்கு நான் சர் பிரான்சிஸ் யங் ஹஸ்பண்ட் என்பவரால் லண்டன் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். எங்கள் குழு ஸ்காட்லாண்டில் சர் ஹாரி லாடர் என்பவரின் விருந்தாளிகளாக அவருடைய பண்ணை தோட்டத்தில் ஓர் ஆனந்தமான நாளை கழித்தது. ஒரு சில நாட்களுக்கு பின்னர் எங்கள் சிறு குழு இங்கிலீஷ் கால்வாயை கடந்து ஐரோப்பா கண்டத்தை அடைந்தது. ஏனெனில் நான் பவேரியாவிற்கு யாத்திரை செய்யவிருந்தேன். கானஸ்ருத் என்னுமிடத்தைச் சேர்ந்த பெயர் பெற்ற கத்தோலிக்க மறைஞானியான தெரசே நொய்மனை சந்திக்க எனக்கு வாய்த்த ஒரே சந்தர்ப்பம் இது மட்டும்தான் என்று எனக்கு தோன்றியது. பல வருடங்களுக்கு முன்னால் நான் தெரசேவை பற்றி அதிசயமான விவரத்தை படித்திருந்தேன். அந்த கட்டுரையில் கொடுக்கப்பட்டிருந்த செய்தி பின்வருமாறு. 1898
புனித வெள்ளியன்று பிறந்த தரசே தனது 20 வயதில் ஒரு விபத்தில் காயமுற்றார். அதில் பார்வை இழந்து செயல் இழந்தவராகவும் ஆனார். அவர் 1923 லிசியுவின் தி லிட்டில் ஃபிளவர் என்னும் புனித தெரசேவிற்கு செய்த பிரார்த்தனைகளின் மூலம் அதிசயமான விதத்தில் அவர் பார்வையை திரும்ப பெற்றார். பின்னால் தெரசே நொய்மனின் கைகளும் கால்களும் உடனடியாக குணமடைந்தன. 1923 முதல் தெரசே ஆகாரம், பானம் இவைகளை முழுமையாக விட்டொழிந்தார். பிரசாதமாக அளிக்கப்பட்ட ஒரு மெல்லிய ரொட்டி துண்டை தவிர அவர் எதையும் உண்பதில்லை. தழும்புகளாகிய கிறிஸ்துவின் புனித காயங்கள் 1926 தெரசேவின் தலை, மார்பு, கைகள், பாதங்கள் முதலிய இடங்களில் தோன்றலாயின. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் கிறிஸ்துவின் தீவிர உணர்ச்சிகளை அனுபவிக்கிறார். அவருடைய சொந்த உடலில் கிறிஸ்துவின் வரலாறு படைத்த வேதனைகள் அனைத்தையும் அனுபவிக்கிறார். சாதாரணமாக அவர் வசித்து வந்த கிராமத்தின் எளிய ஜெர்மானிய மொழி மட்டுமே தெரிந்திருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் அவருக்கு ஏற்படும் சமாதி நிலைகளில் தெரசே கூறும் சொற்றொடர்கள் புராதன அராமிக் மொழி என்று பண்டிதர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். அவருடைய புனித தரிசனத்தின் பொருத்தமான நேரங்களில் அவர் ஹீப்ரு அல்லது கிரேக்க மொழியை பேசுவார். மத குருமார்களின் அனுமதியுடன் தெரசே பல தடவைகள் விஞ்ஞான ரீதியாக தீவிர கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டார். ஜெர்மானிய செய்தித்தாளின் பதிப்பாசிரியரான டாக்டர் ஃபிரிட்ஸ் கெர்லிக் என்பவர் அந்த கத்தோலிக்க மோசடியை அம்பலப்படுத்துவதற்காக கார்னர்ஸ்ரூட் சென்று மனம் மாறி பக்தி சிரத்தையுடன் தெரசேவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதில் முடிவுற்றார். எப்பொழுதும் போல் கீழே நாட்டிலோ அல்லது மேலை நாட்டிலோ ஒரு மகானை காண்பதென்றால் எனக்கு மிகுந்த ஆவல். எங்கள் சிறு குழு ஜூலை 16 கார்னர்ஸ்ரூத் என்னும் விந்தையான கிராமத்திற்குள் நுழைந்ததும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். பவேரிய குடியானவர்கள் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து எங்களுடன் கொண்டு வந்திருந்த ஃபோர்டு மோட்டார் வண்டியின் மீதும் அதனுடைய கலப்படக் குழுவின் ஓர் அமெரிக்க இளைஞன், ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி மற்றும் நீள்முடியை தன் கோட்டு கழுத்துப்பட்டைக்கு கீழே மடித்து விட்டு கொண்டுள்ள மாநிலமான கீழே நாட்டவர் ஒருவர் மீதும் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். சுத்தமாகவும் கச்சிதமாகவும் பழமையான கிணற்றங்கரையில் பூத்திருந்த ஜெரேனிய மலர்களுடன் காணப்பட்ட தெரேசேவின் சிறு குடி அடழா நிசப்தமாக மூடப்பட்டிருந்தது. அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களாலும் ஏன் அவ்வழியாக சென்ற அக்கிராம தபால்காரராலும் கூட எங்களுக்கு எந்த விவரத்தையும் தர முடியவில்லை. மழை பெய்ய தொடங்கியது. என்னுடன் வந்தவர்கள் திரும்பி விடலாம் என்று கூறினார்கள். முடியாது, நான் பிடிவாதமாக கூறினேன். தெரசேவை காண்பதற்கு ஏதாவது துப்பு கிடைக்கும் வரை நான் இங்குதான் இருப்பேன். 2 மணி நேரத்திற்கு பிறகும் அந்த உற்சாகமற்ற மழையில் எங்கள் வண்டியிலேயே அமர்ந்திருந்தோம். இறைவா, நான் முறையிட்டபடி பெருமூச்செறிந்தேன். அவர் இங்கிருந்து மறைந்து விட்டிருந்தால் எதற்காக நீ எனக்கு இங்கு வழிகாட்டினாய்? ஆங்கிலம் பேசும் ஒருவர் எங்கள் அருகில் வந்து நின்று மரியாதையுடன் அவருடைய உதவியை அளித்தார். எனக்கு தெரசே எங்கிருக்கிறார் என்று நிச்சயமாக தெரியாது. ஆனால் அவர் இங்கிருந்து 80 மைல் தொலைவில் உள்ள ஐக்ஸ்டாட் பல்கலைக்கழகத்தில் அந்நிய மொழிகள் ஆசிரியராக இருக்கும் பேராசிரியர் பிரான்ஸ் வுட்ஸ் என்பவர் வீட்டிற்கு அடிக்கடி வருகை புரிகிறார் என்றார். அடுத்த நாள் காலை நாங்கள் அமைதியான பட்டினமாகிய ஐக்ஸ்டாட்டிற்கு மோட்டாரில் சென்றோம். டாக்டர் வுட்ஸ் எங்களை அவருடைய இல்லத்தில் அன்புடன் வரவேற்று தெரசே அங்குதான் இருப்பதாக தெரிவித்தார். அவர் தெரசேவிற்கு வந்திருப்பவர்களை பற்றிய செய்தியை சொல்லி அனுப்பினார். உடனே அவருடைய பதிலுடன் ஆள் திரும்பினான். பிஷப் என்னை அவருடைய அனுமதியின்றி யாரையும் பார்க்க வேண்டாம் என கூறியிருந்தாலும் நான் பாரதத்திலிருந்து வந்திருக்கும் இறையுணர்வு கொண்ட மனிதரை வரவேற்க சித்தமாக உள்ளேன். இச்சொற்களால் மனம் நெகிழ்ந்த நான் டாக்டர் வுட்ஸை தொடர்ந்து மாடியில் உள்ள தங்கும் அறைக்கு சென்றேன். உடனேயே தெரசே அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையை ஒளிரச் செய்தபடியே நுழைந்தார். அவர் ஒரு கருப்பு வண்ண கவுனும் மிக தூய்மையான வெண்ணிற தலை துணியும் அணிந்திருந்தார். இந்த சமயத்தில் அவர் வயது 37 இருந்தாலும் உண்மையில் ஒரு குழந்தையைப் போன்ற புத்துணர்ச்சியும் வசீகரமும் நிறைந்து மிக இளமையுடன் காணப்பட்டார். ஆரோக்கியத்துடனும்
நன்கமைந்த உருவத்துடனும் ரோஜா நிற கன்னங்களுடனும் மகிழ்ச்சி நிறைந்தவராக உள்ள இந்த புனிதவதிதான் உண்ணாமல் இருப்பவர். தெரசே மிக மிருதுவான கைகுலுக்கலுடன் என்னை வரவேற்றார். நாங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் இறைவனின் அன்பராக உணர்ந்து மௌன தொடர்பு கொண்டு மகிழ்ந்தோம். டாக்டர் வுட்ஸ் மிக அன்புடன் மொழிபெயர்ப்பாளராக இருக்க முன்வந்தார். நாங்கள் அமர்ந்ததும் தெரசே என்னை கபடமற்ற ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். பவேரியாவில் இந்துக்களை பார்ப்பது உண்மையிலேயே அபூர்வம்தான். நீங்கள் எதுவுமே உண்பதில்லையா? நான் பதிலை அவர் வாயாலேயே கேட்க விரும்பினேன். இல்லை, ஒவ்வொரு காலையிலும் 6 மணிக்கு பிரசாதமான ஒரு ரொட்டி துண்டை தவிர. அப்பிரசாதம் எவ்வளவு பெரியது? அது காகிதத்தைப் போல் மெல்லியதாக ஒரு சிறு நாணயத்தின் அளவில் இருக்கும். அவர் தொடர்ந்தார், நான் அதை புனித காரணங்களுக்காக ஏற்கிறேன். அது ஆண்டவனுக்கு படைக்கப்படாததாயிருந்தால் என்னால் அதை விழுங்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் 12 முழு வருடங்களாக அதனால் மட்டும் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. நான் இறைவனின் ஒளியால் வாழ்கிறேன். அவருடைய பதில் ஐன்ஸ்டைனுடையது போன்று எவ்வளவு எளிமையானது. ஆகாயம், சூரியன், காற்று இவற்றிலிருந்து உங்கள் உடலுக்கு சக்தி பாய்வதை நீங்கள் அறிந்திருப்பதை காண்கிறேன். ஒரு புன்னகை அவர் முகத்தில் உடனே பூத்தது. நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டது பற்றி எனக்கு மெத்த மகிழ்ச்சி. உங்களுடைய புனித வாழ்க்கை கிறிஸ்துவினால் கூறப்பட்ட மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற உண்மையின் தினசரி நிரூபணமாகும். என் விளக்கத்தை கேட்டு அவர் மறுபடி தன் மகிழ்ச்சியை காட்டினார். அது உண்மையில் அப்படித்தான். நான் இப்புவியில் இப்பொழுது வாழ்ந்து வருவதற்கான காரணங்களில் ஒன்று, மனிதன் கடவுளின் கண்ணுக்கு தெரியாத ஒளியினால் வாழ முடியும், உணவினால் மட்டும்தான் என்பதில்லை என்ற உண்மையை நிரூபிப்பதற்காக ஆகும். உணவில்லாமல் எப்படி வாழ முடியும் என்பதை மற்றவர்களுக்கு கற்பிக்க உங்களால் முடியுமா? அவர் சற்று அதிர்ச்சி அடைந்தவர் போல் தோன்றினார். நான் அவ்வாறு செய்ய முடியாது. இறைவன் அதை விரும்பவில்லை. என் பார்வை அவரது வலிமையான அழகான கரங்களின் மீது விழுந்த பொழுது, தெரசே தன் ஒவ்வொரு புறங்கையிலும் சதுர வடிவில் புதிதாக ஆறிய காயங்களை காண்பித்தார். ஒவ்வொரு உள்ளங்கையிலும் கொஞ்சம் சிறிய பிறை வடிவில் இருந்த புதிதாக ஆறிய காயங்களையும் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு காயமும் கையை துளைத்துச் சென்றிருந்தது. அக்காட்சி கீழை நாடுகளில் இன்னும் உபயோகத்தில் உள்ள பெரிய சதுரமான பிறை வடிவ முனையுடன் கூடிய இரும்பு ஆணிகளை மிக தெளிவாக என் நினைவிற்கு கொண்டு வந்தன. மேலை நாடுகளில் அம்மாதிரி ஆணிகளை பார்த்ததாக எனக்கு நினைவில்லை. அந்த புனிதவதி அவருடைய வாராந்திர பரவச சமாதி நிலைகளை பற்றி கொஞ்சம் கூறினார். எதுவும் செய்ய இயலாத பார்வையாளரை போன்று நான் கிறிஸ்துவின் வேதனை அவ்வளவையும் காண்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நடுநிசியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி வரை அவருடைய காயங்கள் திறந்து இரத்தம் பெருகுகிறது. அவருடைய சாதாரண எடையான 121 பவுண்டில் 10 பவுண்டுகள் குறைந்து விடுகின்றன. கிறிஸ்துவினிடம் உண்டாகிய அனுதாப அன்பினால் அதீத துன்பப்பட்டாலும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் இறைவனின் இந்த வாராந்திர தரிசனத்தை எதிர்நோக்குகிறார். அப்புனிதவதியின் விசித்திர வாழ்க்கையானது புதிய ஏற்பாட்டில் குறிப்பிட்டுள்ளவாறு இயேசுவின் வாழ்க்கையும் சிலுவையில் அறையப்பட்டதும் வரலாற்று உண்மை வாய்ந்தது என எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் மீண்டும் உறுதிப்படுத்தவும், அந்த கலிலீய குருவிற்கும் அவருடைய பக்தர்களுக்கும் உள்ள என்றென்றும் ஜீவித்திருக்கும் பந்தத்தை வியக்கும் வகையில் எடுத்துக் காட்டவும் இறைவனால் உத்தேசிக்கப்பட்டது என்பதை உடனே புரிந்து கொண்டேன். பேராசிரியர் வுட்ஸ் அப்புனிதவதியாருடன் தனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை எடுத்துக் கூறினார். நாங்கள் ஒரு குழுவாக தெரசே உட்பட அடிக்கடி நாட்கணக்கில் ஜெர்மனியில் சுற்றுலா செல்வது வழக்கம். அவர் என்னிடம் கூறினார், ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசம், தெரசே எதுவும் உண்ணாமல் இருப்பார், மற்ற எல்லோரும் ஒரு நாளைக்கு 3 வேளைகள் சாப்பிடுவோம். அவர் களைப்பு என்பதே இல்லாமல் புத்தம் புது ரோஜா மலரைப் போல் எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பார். நாங்களோ பசியுடன் சாப்பிடுவதற்கு வழியில் விடுதிகள் கிடைக்குமா என்று அலையும் பொழுது தெரசே மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி இருப்பார். அப்பேராசிரியர் உடற்கூறு பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் கூறினார். தெரசே எதுவும் உண்பதில்லை, ஆதலால்
அவர் வயிறு சுருங்கிவிட்டது. அவருக்கு கழிவுப் பொருட்கள் ஏதுமில்லை. ஆனாலும் வியர்வை நாளங்கள் வேலை செய்கின்றன. அவருடைய தோல் என்றும் மிருதுவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. அவரை பிரியும் தருணத்தில் நான் அவருடைய பரவச சமாதி நிலையின் பொழுது உடனிருக்க விரும்புவதை தெரிவித்தேன். ஆம், அடுத்த வெள்ளிக்கிழமை தயவு செய்து கார்னர் ஸ்ருத்திற்கு வாருங்கள் என்று அவர் கருணையுடன் கூறினார். பிஷப் உங்களுக்கு அனுமதி சீட்டு அளிப்பார். நீங்கள் ஐக்ஸ்டாட்டிற்கு என்னை தேடி வந்து கண்டது பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தெரசே மிருதுவாக பல தடவை கை குலுக்கினார். எங்கள் குழுவுடன் வாசல் வரை வந்தார். திரு ரைட் வண்டியிலுள்ள ரேடியோவை முடுக்கிவிட்டார். அந்த அம்மையார் ஆர்வத்துடன் உள்ளூர நகைத்துக் கொண்டு அதை பரிசீலனை செய்தார். வெளியில் இள வயதினர்களின் கூட்டம் மிக அதிகமாகிவிட்டபடியால் தெரசே வீட்டினுள்ளே திரும்பிவிட்டார். அவர் எங்களை ஒரு ஜன்னல் வழியாக உற்று பார்த்து ஒரு குழந்தையைப் போல் கையசைப்பதை நாங்கள் கண்டோம். கனிவாகவும் சிநேக பாவத்துடனும் இருந்த அவருடைய இரு சகோதரர்களுடன் அடுத்த நாள் பேசியதிலிருந்து அந்த புனிதவதி இரவு நேரங்களில் ஓரிரண்டு மணி நேரம்தான் தூங்குகிறார் என்றறிந்தோம். அவர் உடலில் அநேக காயங்கள் இருந்தாலும் அவர் மிக சுறுசுறுப்பாகவும் முழு ஆற்றலுடனும் இயங்குகிறார். பறவைகளிடம் அவருக்கு மிக்க பிரியம். ஒரு மீன்காட்சி சாலை வைத்து மீன்களை கவனித்துக் கொள்கிறார் மற்றும் தன் தோட்டத்தில் அடிக்கடி வேலை செய்கிறார். அவருடைய கடித போக்குவரத்து ஏராளம். கத்தோலிக்க பக்தர்கள் பிரார்த்தனைகள் வேண்டியும் குணப்படுத்தும் அருளாசியை வேண்டியும் எழுதுகிறார்கள். அவரை தேடி வந்த அநேகர் கடுமையான நோயிலிருந்து அவரால் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 23 வயதுள்ள அவருடைய சகோதரன் பெர்டினாண்ட் தெரசேவிற்கு பிரார்த்தனை மூலமாக மற்றவர்களுடைய நோயை தன் உடலில் ஏற்றுக்கொண்டு விடும் திறன் உண்டென்று கூறினார். தன்னுடைய மாதா கோயிலை சார்ந்த ஓர் இளைஞர் துறவரம் ஏற்றுக்கொள்ள தயார் செய்து கொண்டிருந்த பொழுது அவன் தொண்டையில் இருந்த நோயை தன் தொண்டைக்கு மாற்றப்பட அப்புனிதவதி வேண்டிக் கொண்ட அந்த சமயத்தில் இருந்துதான் அவர் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார். வியாழனன்று பிற்பகலில் எங்கள் குழு பிஷப்பின் வீட்டிற்கு சென்றது. அவர் தொங்கிக் கொண்டிருந்த என் குழல் கற்றைகளை சற்று வியப்புடன் நோக்கினார். தேவையான அனுமதி சீட்டை அவர் உடனடியாக எழுதி வழங்கினார். அதற்கு கட்டணம் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கவில்லை. கடந்த வருடங்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாதாரண சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கில் கார்னர்ஸ்ருத்தில் கூடிவிடுவர். அந்த கூட்டத்திலிருந்து தெரசேவை பாதுகாப்பதற்காகத்தான் சர்ச் அந்த விதியை ஏற்பாடு செய்திருந்தது. நாங்கள் வெள்ளியன்று காலை சுமார் 9 மணிக்கு அக்கிராமத்தை சென்றடைந்தோம். தெரசேவின் சிறு குடிலின் மேல்பாகத்தில் ஒரு பகுதியில் அவருக்கு தாராளமாக வெளிச்சம் கிடைக்க வேண்டி கண்ணாடி கூரையிட்டிருந்ததை கவனித்தேன். நாங்கள் அக்கதவுகள் முன்போல் மூடியிராமல் வரவேற்கும் முறையில் திறந்தே இருந்ததைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தோம். கிட்டத்தட்ட 20 பார்வையாளர்கள் வரிசையில் நாங்கள் சேர்ந்து கொண்டோம். ஒவ்வொருவரும் அனுமதி சீட்டு பெற்றிருந்தனர். பலர் இந்த தெய்வீக பரவச சமாதி நிலையை காண்பதற்கு வெகு தூரங்களிலிருந்து வந்திருந்தனர். நான் தெரசேவை காண விரும்புவது ஆன்மீக காரணங்களுக்காகவே அன்றி ஏதோ ஒரு வெறும் ஆவலை திருப்தி செய்து கொள்வதற்காக அல்ல என்பதை அவர் உள்ளுணர்வினால் புரிந்து கொண்டதன் மூலம் பேராசிரியரின் வீட்டில் என் முதல் பரீட்சையில் அவர் தேறிவிட்டார். என் இரண்டாவது பரீட்சைக்கேற்ப நான் மேலே இருந்த அவருடைய அறைக்கு செல்லும் முன்னர் அவருடன் தொலையெண்ண தொடர்பு மற்றும் காட்சி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒரு யோக சமாதி பரவச நிலையில் என்னை இருத்திக் கொண்டேன். தரிசிக்க வந்தவர்கள் நிரம்பியிருந்த அவருடைய அறையில் நுழைந்தேன். அவர் படுக்கையின் மீதிருந்த ஒரு வெள்ளை விரிப்பின் மேல் படுத்திருந்தார். திரு ரைட் என் அருகில் பின்னால் நின்றிருக்க நான் நுழைவாயிலுக்கு சற்று உள்ளேயே வினோதமாகவும் மிக பயங்கரமாகவும் இருந்த அந்த காட்சியைக் கண்டு திகைத்து நின்றுவிட்டேன். தெரசேவின் கீழ் இமைகளிலிருந்து மெல்லியதாகவும் தொடர்ந்தும் ஓர் அங்குல அகல ஓட்டமாக இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவர் பார்வை மேல் நோக்கி முன்னெற்றியின் நடுவில் ஞானக்கண்ணை நோக்கி இருந்தது. அவர் தலையில் சுற்றியிருந்த துணி முட்கிரீடத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து வடிந்த குருதியில் தோய்ந்திருந்தது. அவருடைய வெண்மையான உடுப்பு அவர் மார்புக்கு மேல் பக்கவாட்டில் இருந்த காயத்திலிருந்து கிறிஸ்துவின் உடலானது வெகு காலத்திற்கு முன் கடைசி அவமதிப்பாக ஒரு படைவீரனின் வேல் பாய்ந்து வேதனைப்பட்ட அந்த இடத்திலிருந்து பெருகிய இரத்தத்தினால் அநேக இடங்களில் சிவப்பு கரைபட்டு கிடந்தது. தெரசேவின் கைகள்
ஒரு தாய் கெஞ்சுவதைப் போல் நீண்டிருந்தன. அவர் முகத்தில் துன்புறும் வேதனையின் சாயலும் தெய்வீக பாவனையும் ஒருங்கே தெரிந்தன. அவர் சற்று மெலிந்து உள் மற்றும் வெளி தோற்றத்தில் பல விதங்களில் சூட்சுமமாக மாறுபட்டு தோன்றினார். அவர் முணுமுணுப்பாக ஏதோ ஒரு அந்நிய மொழியில் அவருடைய ஞான பார்வைக்கு தென்படுபவர்களுடன் சிறிது நடுங்கிய உதடுகளுடன் பேசியவாறு இருந்தார். நான் அவருடன் மானசீக தொடர்பு கொண்டிருந்ததால் அவர் தரிசித்த காட்சிகளை நான் காணத் தொடங்கினேன். அவர் மக்கட்திரளின் எக்காலத்திற்கு நடுவில் இயேசு தன் சிலுவை கட்டைகளை சுமந்து சென்று கொண்டிருப்பதைக் கண்டார். அவர் திடீரென்று கவலையுடன் தன் தலையை தூக்கினார். பிரபு அந்த கொடுமையான பாரம் தாங்காமல் கீழே விழுந்திருந்தார். அத்தரிசனம் மறைந்துவிட்டது. அந்த கழிவிறக்கத்தினால் ஏற்பட்ட அசதியில் தெரசே தலையணையில் திடீரென்று விழுந்தார். இக்கணத்தில் நான் என் பின்னால் தொப்பென்ற ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். என் தலையை ஒரு கணம் திருப்பி பார்த்தபொழுது இரு மனிதர்கள் நீண்டு கிடந்த ஒரு உடலை தூக்கிச் செல்வதைக் கண்டேன். நான் ஆழ்ந்த உயர் உணர்வு நிலையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்ததால் விழுந்தவரை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பெருகும் இரத்தப் பெருக்கில் சவம் போல் வெளுத்திருந்த, ஆனால் இப்போது மிக்க அமைதியுடன் புனிதத்தையும் தெய்வீக ஒளியையும் ஒருங்கே வீசிக் கொண்டிருந்த தெரசேவின் முகத்தின் மீது நான் மறுபடியும் என் பார்வையை நிலை நிறுத்தினேன். பின்னர் எனக்கு பின்னால் இருந்த திரு ரைட்டை நான் பார்த்தபொழுது அவர் தன் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார். அதன் இன்று ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. டிக், கீழே விழுந்தவர் நீதானா? நான் கவலையுடன் கேட்டேன். ஆம், அந்த பயங்கரமான காட்சியைக் கண்டு நான் மயங்கி விழுந்து விட்டேன். அது சரி, நான் சமாதானமாக உரைத்தேன். திரும்பி வந்து அந்த காட்சியை மறுபடி காண்பதால் நீ தைரியசாலிதான். பொறுமையுடன் வரிசையாக காத்திருந்த யாத்திரிகர்களை நினைவில் கொண்டு நானும் திரு ரைட்டும் மௌனமாக தெரசேவிடம் விடைபெற்றுக் கொண்டு அவருடைய தெய்வீக சன்னதியை விட்டு அகன்றோம். மறுநாள் எங்கள் சிறு குழு தெற்கு நோக்கி மோட்டாரில் சென்றது. நல்ல வேளையாக நாங்கள் ரயிலை நம்பியிராமல் எங்கள் விருப்பப்படி கிராமப்புறங்களில் எங்கு வேண்டுமானாலும் எங்கள் போடுகாரை நிறுத்தி புறப்பட முடிந்ததற்கு நன்றி செலுத்தினோம். எங்கள் பிரயாணத்தில் ஜெர்மனி, ஹாலந்து, பிரான்ஸ், சுவிஸ் ஆல்ப்ஸ் முதலிய இடங்களின் வழியாக சென்றபோது ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் நன்கு அனுபவித்தோம். இத்தாலியில் அடக்கத்தின் தூதுவனாக விளங்கிய மகான் பிரான்சிஸ் அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தை செலுத்துவதற்காக அசிசி என்ற இடத்திற்கு ஒரு சிறப்பு பயணம் மேற்கொண்டோம். எங்கள் ஐரோப்பிய பயணம் கிரேக்க நாட்டில் முடிவடைந்தது. அங்கு நாங்கள் ஏதென்ஸ் நகர கோவில்களையும் கருணையுள்ளம் படைத்த சாக்ரட்டீஸ் தன் மரண விஷத்தை அருந்திய சிறையையும் கண்டோம். புராதன கிரேக்கர்கள் தங்கள் கற்பனைகளை வெண்கற்களில் கலைத்திறனுடன் எங்கும் வடித்து வைத்திருப்பதை காண்பவர் வியந்து பாராட்டுவர். நாங்கள் வெயில் நிறைந்த மத்தியதரை கடலை கப்பலில் கடந்து பாலஸ்தீனத்தில் இறங்கினோம். தினந்தோறும் அப்புனித நாட்டை சுற்றி பார்த்த பிறகு எனக்கு யாத்திரையின் மகத்துவம் முன் எப்பொழுதையும் விட நன்கு புரிந்தது. உணர்ச்சி மிகுந்த இதயத்திற்கு பாலஸ்தீனத்தில் எங்கும் நிறைந்துள்ள கிறிஸ்துவின் ஆத்மா புலப்படும். நான் பயபக்தியுடன் அவர் பக்கத்தில் பெத்லஹேம், கெத்செமனி, கல்வாரி, புனித மவுண்ட் ஆலிவ்ஸ் மற்றும் ஜோர்டான் நதியோரம், கலிலி கடலோரம் ஆகிய இடங்களில் நடந்தேன். எங்கள் சிறு குழு கிறிஸ்து பிறந்த தொழுவம், ஜோசப்பினுடைய தச்சு பட்டறை, லாசரஸின் கல்லறை, மார்த்தா மற்றும் மேரியின் வீடு, கடைசி விருந்து நடந்த கூடம் ஆகிய இடங்களுக்கு சென்றது. பழமை விரிந்தது. நான் ஒவ்வொரு காட்சியாக பல யுகங்களுக்காகவென கிறிஸ்து ஒரு தடவை நடத்திய தெய்வீக நாடகத்தை கண்டேன். நவீன கைரோவையும் புராதன பிரமிடுகளையும் கொண்ட எகிப்து தேசத்திற்கு சென்றோம். பிறகு நீண்ட செங்கடலிலும் பரந்த அரபிக்கடலிலும் கப்பற் பிரயாணம். பிறகு ஆஹா, பாரதம்!